இந்த மூவிக்கான பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நேரா இந்த மூவியோட பார்ட் டூ பார்க்க வந்தவங்க மறக்காம பார்ட் ஒன்ன பாத்துட்டு வாங்க. இந்த மூவியோட பார்ட் ஒன்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். ஏன்னா பார்ட் டூல இருந்து பார்த்தா கண்டிப்பா கதை புரியாது. சரி வாங்க, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம கதையை தொடர்வோம். மைக்கேல் சொல்லிக்கிட்டே இருக்க டக்கன் லிஸ்பெத் எழுந்து போறா. என்னாச்சுன்னு மைக்கேல் கேக்க, நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன்றா. இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு மைக்கேல் பேப்பரை கொடுக்க, ஐ காட் இட் கூல்னு பேப்பரை தூக்கி போட்டுட்டு போறா. லிஸ்பெத்துக்கு தான் போட்டோகிராபிக் மெமரி ஆச்சு. லேப்டாப்ல இது சம்பந்தமான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடுறா. ஆனா ரொம்ப பழைய ஃபைல்ஸ்ன்றதுனால எந்த கேஸ்மே டிஜிட்டலைஸ்டா இல்ல. லிஸ்பெத் முதல் பேரான மக்டாவை பத்தி விசாரிக்க அந்த பர்டிகுலர் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறான். 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ், உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு ஏன் அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்ட பொண்ணை பத்தி கேக்குறேன்னு போலீஸ் ஆபிசர் கேக்குறாரு. இல்லனா ஒரு ரிப்போர்ட்டர் எனக்கு தேவைப்படுதுன்றா. அதுவும் ஒரு அன்சால்வ் கேஸ் தான். கேஸ் டீடைல்ஸ் பத்தி சொல்றாரு. இதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணு கொலை நடந்த கேஸ பத்தியும் அந்தந்த ஏரியா ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு அந்த இடத்துக்கும் போய் டீடைல்ஸ் எடுக்கிறான். இங்க மைக்கேல் அவரோட வீட்டுக்கு வராரு. ஆனா உள்ள வந்து பார்த்தா யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு போன மாதிரி தெரியுது. ஏன்னா கேட் அவர் வெளியில விட்டு போயிருந்தாரு. ஆனா இவர் திரும்ப வந்து பார்க்கும் போது கேட் உள்ள இருக்கு. மைக்கேல் இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல ஹென்ரிக்க பாக்க போறாரு. ஆனா வேங்கர் ஃபேமிலியில யாருக்குமே மைக்கேல பிடிக்கல. உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பினு மார்ட்டினோட அம்மா சொல்றாங்க. ஆனா எப்படியோ மார்ட்டின் தான் உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்றாரு. அம்மாவோட பேச்சுக்காக மைக்கேல் கிட்ட மன்னிப்பும் கேக்குறாரு. எங்க அப்பா இறந்தோட என்னையும் ஹாரியட்டையும் அம்மா கிட்ட விடாம ஹென்ரிக் வளர்த்தாரு. அந்த கோவத்தை தான் அம்மா இப்படி பேசுறாங்க. நான் அவங்களை பாத்துக்கிறேன், நீங்க பிளீஸ் இந்த கேஸ சீக்கிரமா சால்வ் பண்ணுங்கன்றாரு. அப்பதான் லிஸ்பெத் அவளோட திங்ஸ் எடுத்துட்டு மைக்கேலோட காட்டேஜுக்கு வரா. வந்தோட அந்த 5 பொண்ணுங்களோட கேஸ் டீடைல்ஸ் மைக்கேல் கிட்ட சொல்றா. இத தவிர இன்னும் 5 கேசஸ் இருக்கு, அத ஹாரியட் மென்ஷன் பண்ணலன்றா. ஒவ்வொரு பொண்ணு பேரையும் படிச்சு அந்த பைபிள் வேர்ஸ் நம்பரையும் படிச்சு அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் போட்டிருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்றான். ஒரு கட்டத்துல மைக்கேல் சரி இது கிளியரா ஒரு சீரியல் கில்லிங் கேஸ்னு தெரியுது. ஆனா இந்த கேசஸ்க்கும் டீனேஜ் பொண்ணு ஹாரியட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கேக்குறாரு. அதுக்கு லிஸ்பெத் அவனும் அவனை தான் தேடிட்டு இருந்திருக்கான்னு சொல்றா. ரேப், டார்ச்சர், ஃபயர், அனிமல்ஸ், ரிலீஜன் இந்த சீரியல் கில்லிங் கேஸ்ல இது எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனா ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு மைக்கேல் சொல்ல, பேரை மறந்துட்டீங்கன்னு லிஸ்பெத் சொல்றா. எல்லாமே பிப்ளிக்கல் நேம்ஸ், மேரி, ரெபெக்கா, லாரான்னு. அப்பதான் மைக்கேலுக்கு புரியுது அவங்க எல்லாருமே ஜூவிஷ். இந்த வேங்கர் ஃபேமிலியில நிறைய பேர் நாசி குரூப்ல இருந்தவங்க, ஜூவிஷ்க்கு எதிரானவங்க. அடுத்த நாள் மைக்கேல் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே லிஸ்பெத் அவரோட லேப்டாப்ல கேஸ் டீடைல்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அதுல ஒரு போட்டோல ஒரு பொண்ணு ஹாரியட் நிக்கிற ஆப்போசிட் டைரக்ஷன் போட்டோ எடுத்திருக்கிறத கவனிக்கிறா. இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு லிஸ்பெத் சொல்ல, இந்த பொண்ணு எடுத்த போட்டோ நமக்கு கிடைச்சா கண்டிப்பா ஹாரியட் யார பார்த்து பயந்தான்னு நமக்கு கண்டிப்பா ஒரு க்ளூ கிடைக்கும்ன்றா. மைக்கேல் இப்ப எதேச்சியா கதவு துறக்க, அவர் கூடவே வச்சிருந்த கேட்டோட கால்களையும் தலையும் யாரோ துண்டிச்சு போட்டிருக்காங்க. பார்த்தோன்னு மைக்கேல் ஷாக் ஆகி கத்த, லிஸ்பெத்தும் வெளில வந்து பாக்குறா. ஆனா லிஸ்பெத் எந்த ரியாக்ஷனும் காட்டாம கேஷுவலா தன்னோட கேமரால அது எவிடன்ஸ்க்காக போட்டோ எடுத்துக்கிறா. மைக்கேலும் லிஸ்பெத்தும் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை தொடர்றாங்க. மைக்கேலும் இந்த கார் போட்டோ குழுவை வச்சு அந்த பொண்ணை தேடி போறாரு. எப்படியோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு 1966 ஹெட்ஸ்டேட்ல உங்க ஹஸ்பண்டோட நீங்க இருந்திருக்கீங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாரு. அவங்களும் ஆச்சரியமா பாக்க, இந்த போட்டோலாம் எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. ஒரு லோக்கல் போட்டோகிராபர் இந்த போட்டோலாம் எடுத்திருக்காரு. இந்த போட்டோல நீங்களும் போட்டோ எடுத்திருக்கீங்க, உங்ககிட்ட இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் இருந்தாலும் அதை பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஓ ஷியூர், கண்டிப்பா என்கிட்ட இருக்கு, ஏன்னா அது என்னோட ஹனிமூன் போட்டோஸ். ஆனா எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. அப்பதான் மைக்கேல் இந்த பொண்ணோட மர்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அவங்களும் போட்டோஸ கொண்டு காட்ட மைக்கேல் அந்த போட்டோவை பார்த்தா ஆப்போசிட்ல நிறைய பேர் நிக்கிறாங்க. அதுல யார பார்த்து ஹாரியட் பயந்தான் தெரியல. அங்க இருந்து திரும்பவும் அவரோட காட்டேஜ்க்கு வந்துடுறாரு. அப்ப ஹாரியட்டோட அப்பா காட்ஃபிரட் ரிவர்ல இருந்த நியூஸ் போட்டோட இருக்கிறத பாக்குறாரு. அந்த இடத்துக்கு போய் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு போறாரு. அங்க திடீர்னு யாரோ மைக்கேல ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதிர்ஷ்டவசமா மைக்கேல் தப்பிச்சு ஓடி திரும்பவும் காட்டேஜ்க்கு வராரு. இங்க லிஸ்பெத் காட்டேஜ சுத்தி ஃபுல்லா கேமரா செட் பண்ணி வைக்கிறா. மைக்கேலுக்கு லேசா காயம் பட்டிருக்க லிஸ்பெத் ஸ்டிச்சஸும் போட்டு விடுறா. அடுத்த நாள் மைக்கேல் ஷூட்டிங் பத்தி லாயர் கிட்டையும் மார்ட்டின் கிட்டையும் சொல்றாரு. ஹண்டிங் பண்றவங்களா கூட இருக்கலான்னு லாயர் சொல்ல, மைக்கேலும் சரி விடுங்க, இவ்வளவு தூரம் கேஸ்ல இறங்கியாச்சு, இனி நான் பின்வாங்க விரும்பல. பேங்கர் இண்டஸ்ட்ரியோட கம்பெனி ரெக்கார்ட்ஸ் தவிர இப்ப எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு, நீங்க ஆத்தரைசேஷன் பண்ணீங்கன்னா அதையும் நான் பாக்க விரும்புறேன்றாரு. லாயர் உடனே இண்டஸ்ட்ரியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரைவேட் ஆனதுன்னு கொடுக்க யோசிக்க, மார்ட்டின் அப்போ ஹென்ரிக் அங்கிள் இந்த கேஸ் சால்வ் பண்ணணும் தான் போராடுறாரு, அதுக்கு இந்த பிசினஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு பெர்மிஷன் கொடுக்க சொல்றாரு. அடுத்த நாள் மைக்கேல் லிஸ்பெத் கிட்ட வேங்கர் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இந்த கொலை செய்யப்பட்ட லேடிஸ்க்கும் என்ன தொடர்புன்னு விசாரிக்க சொல்றாரு. மைக்கேலும் காட்டேஜ்க்கு வந்து இன்னும் சில போட்டோஸ் எல்லாம் பாக்க, அதுல அன்னைக்கு பிரிட்ஜ் ஆக்சிடென்ட் சைட்ல ஹென்ரிக்கோட அண்ணன் ஹெரால்ட் போட்டோ எடுத்திருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனா ஹெரால்ட் யாரையுமே மீட் பண்ண மாட்டார்னு ஹென்ரிக் சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே அவர் பொண்ணு செசிலியா கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாரு. உங்க அப்பாவை நான் மீட் பண்ணணும், பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. முதல்ல முடியாதுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. மைக்கேல் ஹெரால்ட போய் பாக்குறாரு. ரொம்ப வயசானவர், நடக்க கூட முடியாம வீல் சேர்ல தான் வராரு. ஹிட்லர் குரூப்ல அவர் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பத்தி பெருமையா பேசுறாரு. அப்ப மைக்கேல் ஒரு போட்டோவை காமிச்சு, இந்த போட்டோவை நீங்க தான் எடுத்திருக்கீங்க, இதுல ஒருத்தர் மட்டும் பிளரா தெரியறாரு, இவர் யாருன்னு கேக்க, ஓ இதுவா மார்ட்டின்னு ஹெரால்ட் சொல்றாரு. இங்க லிஸ்பெத் மேப்ப போட்டு ஒரு ஒரு பொண்ணோட போட்டோவை அந்தந்த ஏரியால வைக்கிறான். ஒவ்வொரு வருஷத்தோட ஃபைல்ஸையும் பொறுமையா எடுத்து பாக்குறான். அப்பதான் வேங்கர் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெல்லாம் அவங்களோட பிரான்ச்சஸ் அண்ட் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த ஏரியாவை சார்ந்த
பொண்ணுங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. முதல் குழுவா வேங்கர் இண்டஸ்ட்ரீஸ் கால்சன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அப்பதான் லிஸ்பெத்துக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. முதல் பொண்ணு கால்சன் கம்பெனில கிளீனிங் லேடியா வேலை பார்த்திருக்கா. அப்ப பிசினஸ் டீலிங்ஸ் பண்ணது, ஒரு ஒரு சிட்டிக்கும் டிராவல் பண்ணி வேங்கர் இண்டஸ்ட்ரியை விரிவடைய செய்ததுன்னு எல்லாமே காட்ரேட் வேங்கர். ஒரு ஒரு பொண்ணுங்க இறந்த சிட்டியில அதே டைம்ல காட்ரேட் வேங்கரும் அங்கதான் இருந்திருக்காரு. அப்ப இந்த பொண்ணுங்களோட கொலைகள் எல்லாமே காட்ரேட் வேங்கர் தான் பண்ணிருக்காருன்னு முடிவுக்கு வரா. 1965ல காட்ரேட் வேங்கர் இறந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறமும் 1967ல லேனா ஆண்டர்சன் ஒரு பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கா. அதுவும் இதே மாதிரி பைபிள் வேர்ஸ் படி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. இந்த கொலையை யார் பண்ணிருப்பானு கேள்வி எழுது. இங்க மைக்கேல் ஹெரால் கொடுத்த போட்டோவை காட்டேஜ்க்கு எடுத்துட்டு வராரு. அந்த போட்டோல மார்டின் போட்டிருக்க கோட்ல இருக்கிற பேட்சும் கொலை பண்ணப்பட்ட லேனா ஆண்டர்சன் போட்டிருக்க கோட்ல இருக்க பேட்சும் ஒன்னா இருக்கு. அதே சமயம் மைக்கேல் அந்த பொண்ணு கொடுத்த போட்டோவையும் ஹெரால்ட் எடுத்த போட்டோவையும் மேட்ச் பண்ணி பாக்குறாரு. அதுல பலூன் ஃபேஸ மறைச்சிருக்க மாதிரி ஆள் போட்டிருக்க கோட்டும் இங்க மார்டின் போட்டிருக்க கோட்டும் ஒன்னா இருக்கு. போதா குறைக்கு ஃபேஸும் பாதி மேட்ச் ஆகுது. எல்லாத்துக்கும் மேல அந்த போட்டோல இருக்கிற கிளாக்ல டைமிங்கும் பாக்குறாரு. மார்டின் அன்னைக்கு லேட்டா வந்ததா சொன்னாரு, ஆனா போட்டோல ஏர்லியரா டைம் காமிக்குது. அப்பதான் மைக்கேலுக்கு மார்டின் மேல சந்தேகம் வருது. சரி, மார்டினோட வீட்டுக்கு போய் ஏதாவது தடையும் கிடைக்குமானு பாக்கலாம்னு போறாரு. மார்டின் அங்க வீட்டுல இல்லாதது ரொம்பவே வசதியா போச்சு. பாதுகாப்புக்காக எதுக்கும் அங்க இருக்கிற ஒரு நைஃபையே எடுத்து வச்சுக்கிறாரு. வீடு முழுக்க செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மார்டினோட கார் சத்தம் கேட்க அங்கிருந்து மைக்கேல் பொறுமையா தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா பாவம் மைக்கேலோட பேட் டைம் லைட்டா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ மார்டின் அதை கவனிச்சிடுறாரு. என்ன ஈவினிங் வாக்கானு மார்டின் மைக்கேல பாத்து கேட்க மைக்கேலும் ஆவானு சமாளிக்கிறாரு. ஹென்ரிக் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க சொன்னாருன்னு மார்டின் சொல்ல என்ன விஷயம்னு மைக்கேல் கேக்குறாரு. உள்ள வாங்க உட்கார்ந்து பேசலாம்னு மார்டின் கூப்பிட மைக்கேலும் உள்ள போறாரு. இங்க லிஸ்பெத் அடுத்ததா உப்சாலால நடந்த லேனா ஆண்டர்சனோட கொலைக்கு யார் காரணம்னு பாக்குறா. அப்பதான் மார்டின் உப்சாலால படிச்சிட்டு இருந்த ஆர்டிகல்ல படிக்கிறா. உடனே இதுல இருக்கிற மார்டின் போட்டோவையும் மைக்கேல் கொடுத்த பிக்சரையும் மேட்ச் பண்ணி பாக்குறா. அதே கோட் பாதி ஃபேஸும் கரெக்டா மேட்ச் ஆக மார்டினை பார்த்துதான் ஹாரியட் அன்னைக்கு பயந்து போயிருக்கான்னு தெரியுது. இங்க மார்டின் கேஷுவலா இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு மைக்கேல் கிட்ட கேட்க மைக்கேலும் புதுசா ஒண்ணும் இல்லன்றாரு. மார்டின் அப்ப ட்ரிங்க்ஸ் கிளாஸ்ல ஊத்திட்டு ஒரு நைஃப் இல்லாததை கவனிக்கிறாரு. ஹென்ரிக் என்ன சொன்னாருன்னு மைக்கேல் கேட்க இல்ல இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டாரு, வேற ஒன்னும் இல்லன்றாரு. மார்டின் ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு திடீர்னு கன்ன பாயிண்ட் பண்ணி என் நைஃப் அங்க வைக்கின்றாரு. மார்டின் அடுத்து தன் பிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு ஒரு ரூம் ஓபன் பண்ணி கீழே பேஸ்மெண்ட்டுக்கு மைக்கேல கூட்டிட்டு போறாரு. அந்த இடமே ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் மாதிரி இருக்கு. மார்டின் ஒரு பாஸ்கெட் போட்டுட்டு லைட் ஆன் பண்ணிட்டு ஒரு சுவிட்ச போடுறாரு. மேல இருந்து எதுவும் கேஸ் மாதிரி வர மைக்கேல் உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. முழிச்சு பார்த்தா மார்டின் மைக்கேல கட்டி போட்டு வச்சிருக்காரு. இந்த இடத்தை பார்த்தோன்னா தெரியுது மார்டின் எவ்வளவு பெரிய சைக்கோன்ட்டு. கேமராவை வச்சு ஒவ்வொருத்தங்களையும் கொலை பண்றத ரெக்கார்டிங் பண்றது வேற பழக்கமா வச்சிருக்காரு. இங்க லிஸ்பெத் விஷயத்த சொல்றதுக்காக மைக்கேலுக்கு போன் பண்றா. ஆனா மைக்கேல் போன் எடுக்கல. சரின்னு வேகமா விஷயத்த சொல்றதுக்காக மைக்கேல தேடிட்டு வரா. வந்து பார்த்தா காட்டேஜ்ல மைக்கேல் இல்ல. ஆனா கேமரா ரெக்கார்டிங்ல மார்டின் வந்து காட்டேஜ வேவ் பார்த்தது தெரியுது. போதா குறைக்கு மைக்கேல் மார்டின் இந்த போட்டோவையும் ஹெரால் கிட்ட இருந்து வாங்கின மார்டின் இந்த போட்டோவையும் மேட்ச் பண்ணி பார்த்து மார்டின் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறா. மைக்கேல் மார்டின் வீட்டுலதான் இருப்பாருன்னு அவரை பாக்குறதுக்காக கிளம்புறா. இங்க மார்டின், டே அழகா நீ வீட்டுக்கு போயிருக்கலாம், நான் கூப்பிட்டேன், நீ எதுக்கு உள்ள வந்த? சரி, நான் தானே எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறாரு. உன் போட்டோகிராஃபை வச்சுதான் மைக்கேல் சொல்றாரு. உப்சாலால நீ படிச்சிருக்க, கொலை செய்யப்பட்ட லேனா ஆண்டர்சன் உன்னோட ஸ்கூல்மேட். ஓ அப்படியா, இப்ப அந்த போட்டோ எங்க இருக்குன்னு கேக்குறாரு. ஒரு காப்பி என்னோட லேப்டாப்ல இருக்கு, இன்னொரு காப்பி செக்யூர் வெப்சைட்ல இருக்குன்னு மைக்கேல் சொல்ல எல்லாமே போயின்றாரு மார்டின். சரி, அந்த பொண்ணு லிஸ்பெத்துக்கு என்ன பத்தி எவ்வளவு விஷயம் தெரியும், அவ எங்கன்னு கேக்குறாரு. அவ ஸ்டாக்கும் போயிட்டான்னு மைக்கேல் திரும்பவும் போய் சொல்ல, அதுவும் போய் அவ இப்ப எங்க ஆபீஸ்ல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. லிஸ்பெத் அங்கிருந்து கிளம்பும்போது கண்டிப்பா செக்யூரிட்டி கார்டு எனக்கு கால் பண்ணிடுவாங்க, உன் காட்டேஜுக்கு போய் ஸ்பெஷலான லிஸ்பெத்தை கவனிச்சுக்கிறேன்றாரு. ஆனா லிஸ்பெத் செக்யூரிட்டி கார்டு பாக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான்னு மார்டினுக்கு தெரியாது. இங்க மார்டின் மைக்கேல் கிட்ட, சரி உனக்கு எங்கிட்ட வேற என்ன விஷயம் தெரியணும், பொண்ணுங்களெல்லாம் நான் எப்படி கேப்சர் பண்றேன், அவங்க அதுக்கப்புறம் நான் எப்படி கொலை பண்றேன்னு தெரிஞ்சுக்கணுமா, கொஞ்சம் நேரம் அவங்க கிட்ட பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களை சாகடிச்சு கடலை தூக்கி போட்டுருவேன், என் அப்பா மாதிரி எல்லாம் நான் இல்ல, தேவையில்லாம அறுத்து அது பொறுமையா தூக்கி போட்டுட்டு, எனக்கு என்னவோ அது புத்திசாலித்தனமா தெரியல, இது சாதாரண விஷயம் இல்ல, இதுல 1000 அறிவியல் நுணுக்கங்கள் இருக்கு, முதல்ல பிளான் பண்ணணும், பொறுமையா எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அது உள்ளுணர்வு சொல்றதை நீ கேட்டுக்கணும், இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுதானே நீ வந்த, அப்ப நான் கூப்பிட்டதும் எதுக்காக நீ திரும்பவும் என் வீட்டுக்குள்ள வந்த, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லையே, நீதான் வந்து மாட்டிக்கிட்ட, நீ அன்னைக்கு என் கேர்ள் ஃபிரெண்டோட இங்க வீட்டுக்கு வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட ஒரு பொண்ணு நான் அடைச்சு வச்சிருந்தேன், இன்னொரு இமிகிரண்ட் தான் பண்ற வேலைகள் எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா உன் சிஸ்டரை எதுக்காக நீ கொலை பண்ணனு மைக்கேல் கேட்க, நீ அவளை கண்டுபிடிச்சிட்டியான்னு மார்டின் கோவப்படுறாரு. நீ தான் அவளை கொலை பண்ணிட்டியேன்னு மைக்கேல் சொல்ல, நீ ஒரு யூஸ்லெஸ் டிடெக்டிவ் டானு டக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் கவரை டைட்டா அவர் முகத்தை போட்டு மூடிடுறாரு. மைக்கேலுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்க மைக்கேலோட ஷர்ட்டை கிழிச்சு, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆளையும் நான் இங்க கூட்டிட்டு வந்ததில்ல, எல்லாமே பொண்ணுங்க தான், எப்படி வெட்டுறதுன்னு மார்டின் நைஃப் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க லிஸ்பெத் பின்னாடியே வந்து கால்ஃப் கம்பியால மார்டின் அடிச்சிடறா. மைக்கேலோட கட்டலா லிஸ்பெத் தவிர்த்துட்டு இருக்க அதுக்குள்ள மார்டின் சுதாரிச்சுட்டு எப்படியோ பொறுமையா அங்கிருந்து எழுந்து போயிடுறான். மைக்கேல் அப்போ கன் அங்க டிவி கிட்ட இருக்குன்னு சொல்ல, நான் அவனை கொல்லட்டுமான்னு லிஸ்பெத் கேக்குறான். மைக்கேலும் எஸ் சொல்ல மார்டினை தேடி ஓடுறான். ஒரு ஒரு ரூமா தேட மார்டின் எங்கேயுமே காணும். அப்பதான் மார்டின் காரை எடுத்துட்டு போற சத்தம் கேட்க பின்னாடியே லிஸ்பெத்தும் வண்டியில அவனை சேஸ் பண்றான். மார்டினும் லிஸ்பெத்துக்கு வழி விடாம ஓடுறான். ஒரு கட்டத்துல லிஸ்பெத்தை இடிக்கிறதுக்காக மார்டின்
மார்ட்டின் கார்ல முந்த கார் பேரிகேட்ல இடிச்சு வண்டி குப்புற கவிழுது. ஆனா அதுக்கப்புறமும் அவன் உயிரோட வெளியே வர வாய்ப்பு உண்டுன்னு லிஸ்பெத் கண் எடுத்துட்டு கிட்ட போறா. அதுக்குள்ள காரே வெடிச்சிருது. மார்ட்டினோட சகாப்தமும் முடியுது. இங்க மைக்கேல் கொஞ்சம் தெளிவானவன லிஸ்பெத் கிட்ட பேசுறாரு. உனக்கு 23 வயசுதான் ஆகுது, ஆனா உனக்குன்னு யாருமே இல்லையா, என்னாச்சுன்னு கேக்குறாரு. நான் மென்டலி அன்ஸ்டேபிள்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. எத்தனை வயசுலன்னு கேட்க 12 வயசுல. ஏன், என்னாச்சு, என்ன பண்ணனு கேக்குறாரு. என் அப்பாவை நான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன், உயிரோட எரிச்சிட்டேன், 80% கருகிட்டாருன்னு எழுச்சி போறா. மைக்கேல் கிட்ட ரெண்டு போட்டோஸ் லிஸ்பெத் கொண்டு வந்து கொடுக்குறா. யாரோட போட்டோஸ் இதுன்னு மைக்கேல் கேட்க ஹாரியட்டோட போட்டோஸ் மார்ட்டினோட பேஸ்மெண்ட்ல இருந்து எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றா. அப்பதான் மைக்கேல், மார்ட்டின் ஆனா ஹாரியட்டை கொலை செய்யல, நான் ஹாரியட் பத்தி அவன் கிட்ட கேட்ட போது அவன் ரொம்பவே கோவப்பட்டான், ஹாரியட்டுக்கு என்னாச்சு எங்க இருக்கான்னு கேட்டான். கண்டிப்பா மார்ட்டின் ஹாரியட்டை கொலை பண்ணலன்னு மைக்கேல் சொல்றாரு. அவங்க அப்பா கொலை செஞ்சிருக்க முடியாது, ஏன்னா ஹாரியட் காண போறதுக்கு முந்தின வருஷமே அவர் இறந்துட்டாரு. எனக்கு என்னவோ அவ இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு தோணுதுன்னு மைக்கேல் சொல்றாரு. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அவன் எங்க போயிருப்பான்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டுன்னு அனிதாவை பார்க்க திரும்பவும் லண்டனுக்கு போறாங்க. அங்க போய் மைக்கேல் மார்ட்டின் இறந்ததை பத்தி அனிதா கிட்ட சொல்ல அவங்க பெருசா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவருக்கு நெக்ஸ்ட் வீக் ஹெச்டேல மெமோரியல் இருக்குன்றாரு மைக்கேல். அப்பவும் அனிதா எனக்கு பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அந்த ஃபேமிலியோடன்னு கதவை சாத்திடுறாங்க. லிஸ்பெத் அவளோட டீமோட அனிதாவோட கம்ப்யூட்டரையும் செல்போனையும் ஹேக் பண்ணிடுறா. வண்டியிலேருந்து அவ என்ன பண்றான்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல ஷாப்பிங் பண்றா, அதுக்கப்புறமா கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடறா. யாரையும் கால் பண்ண மாதிரி தெரியல. மைக்கேல் ரொம்பவே வெறுப்பா ஹாரியட்டுக்கு கால் பண்ணுவான்னு பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாளேன்னு யோசிக்கிறாரு. லிஸ்பெத் இப்பவும் ஹாரியட்டுக்கு அவ கால் பண்ணலன்னா மேபி ஹாரியட் இறந்துருக்கலாம்லன்றா. ஆனா மைக்கேல் கொஞ்சம் யோசிச்சுட்டு இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கலான்றாரு. அடுத்த நாள் திரும்பவும் அனிதாவை பார்க்க போறாரு. அங்க அனிதாவை பார்த்து உன் அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி என்னையும் இதே மாதிரிதான் ஹூக்ல தொங்க விட்டுருந்தான்னு கழுத்துல இருக்க மார்க்ஸ காட்டுறாரு. அனிதாவோட ரியாக்ஷனை பாக்கணுமே. நீ தான் ஹாரியட், அனிதாவோட பேரை வச்சுதான் நீ இந்த ஊருக்கே வந்திருக்க. அனிதாவும் அவ ஹஸ்பண்டோ கார் ஆக்சிடென்ட்ல 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. ஒரு போட்டோவையும் எடுத்து மைக்கேல் காட்டுறாரு. அது ஹாரியட்ட சித்திரவதை பண்ணி எடுக்கப்பட்ட போட்டோ. அனிதான்ற பேர்ல இருக்கிற ஹாரியட் இதை பார்த்தோன்னே எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிடறா. முத முதல்ல என்ன ரேப் பண்ணும் போது எனக்கு வெறும் 14 வயசுதான், யாரு மார்ட்டினானு மைக்கேல் கேக்க. இல்ல என்னோட அப்பான்னு சொல்றா. நீ யார்கிட்டயும் சொல்லலையானு கேக்க. என் அம்மா கிட்ட சொன்னேன், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. ஹென்ரிக் அங்கிள் கிட்ட சொல்ல ட்ரை பண்ண, ஆனா ஒரு சில காரணங்களால என்னால அவர்கிட்ட சொல்ல முடியல. என்னன்னு மைக்கேல் கேக்க. ஒரு நாள் அப்பா குடி போதையில என்னை கொல்ல முயற்சி பண்ணாரு, எப்படியோ தப்பிச்சு நான் வெளியில ஓடி வந்தேன். பின்னாடி அவரும் துரத்திட்டு வந்தாரு. அங்க பக்கத்துல இருந்த படகு துடுப்பை வச்சு அவர் தலையில பலமா அடிக்க அவரும் தண்ணியில சரிஞ்சு விழுந்து இறந்துட்டாரு. நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுன்னு நான் திரும்ப மார்ட்டின் அங்கிருந்து என்ன பாத்துட்டான். இப்ப அப்பாவோட இடத்த மார்ட்டின் எடுத்துக்கிட்டான். திரும்பவும் அதே சித்திரவதையை அனுபவிச்சேன். ஆனா கொஞ்சம் மாசம் கழிச்சு ஹென்ரிக் மார்ட்டின உப்சாலால இருக்க ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பிச்சிட்டாரு. அந்த கொஞ்சம் மாதங்கள் தான் நான் நிம்மதியாவும் இருந்தேன். ஆனா அவனை திரும்பவும் அன்னைக்கு அந்த பரேட்ல பார்த்தோன்னு இதுக்கு முடிவே இல்லைன்னு அன்னைக்குதான் உணர்ந்தேன். எப்படி தப்பிச்சீங்கன்னு மைக்கேல் கேக்க. அனிதா தான் காப்பாத்தினா, போலீஸ்க்கு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கிளம்ப சொன்னா. எல்லாரும் நைட்ல டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது நைட் முழுக்க நான் வீட்டுல இருந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் மறைச்சிட்டு இருந்தேன். காலையில அனிதா தான் என்ன காண்டி கீழே படுக்க சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போனா. அந்த பிரிட்ஜை தாண்டினா போதும்னு ஆயிடுச்சு. உங்களை யாரு காப்பாத்தினாங்கன்னு ஹாரியட் கேக்க. என்னையும் ஒருத்தர் காப்பாத்தினாங்கன்னு லிஸ்பெத் காட்டுறாரு மைக்கேல். அடுத்து மைக்கேல் ஹென்ரிக்க வந்து பாக்குறாரு. பின்னாடியே ஹாரியட்டும் வரா. ஹென்ரிக் ஹாரியட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சது இவதான் ஹாரியட்ட கட்டி அணைச்சுக்கிறாரு. ஹென்ரிக்கும் மைக்கேலுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரியே வெனஸ்டாம்க்கு எதிரான ஃபைல் டீடைல்ஸ் கொடுக்கறாரு. ஆனா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் ரொம்ப பழைய ரெக்கார்ட்ஸ், இதை வச்சு வெனஸ்டாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு மைக்கேல் ரொம்பவே கடுப்பாராரு. அந்த சமயத்துல லிஸ்பெத் வந்து என்கிட்ட வெனஸ்டாம்க்கு எதிராக சில இன்ஃபர்மேஷன் இருக்குன்றா. முன்னாடியே லிஸ்பெத் வெனஸ்டாமோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை வச்சு எல்லா டீடைல்ஸையும் மைக்கேலுக்கு தரா. மைக்கேலோ எரிக்கா கிட்ட வெனஸ்டாம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆர்ம்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் டீலிங் பண்றான், அதுல இருந்து வர அமௌண்ட் எங்க போகுது முதற்கொண்டு எல்லாத்தையுமே எரிக்கா கிட்ட சொல்றான். எரிக்கா போய் எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உனக்கு தெரியும்னு கேட்க, இப்ப கரெக்டா லிஸ்பெத் உள்ள வரா. லிஸ்பெத் கிட்ட இருந்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்குன்னு எரிக்காவும் புரிஞ்சுக்கிறான். இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு மைக்கேல் திரும்பவும் வெனஸ்டாம்க்கு எதிராக மெலினம் மேகசின்ல ஆர்டிகல் எழுதுறாரு. இது மூலமா தன் மேல இருந்த குற்றச்சாட்டையும் மெலினம் மேகசின் மேல இருந்த குற்றச்சாட்டையும் விடுவிச்சுக்கிறாரு. லிஸ்பெத் அடுத்து வெனஸ்டாம அரெஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்க, பெருசா ஒன்னும் ஆகாது, ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ஆளு, ஆள் பலமும் இருக்கு, பண பலமும் இருக்கு, மிஞ்சி போனா இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், ஆனா ஜெயிலுக்கு எல்லாம் போவானான்னு கேட்டா கேள்விக்குறிதான்னு சொல்றாரு மைக்கேல். அடுத்த நாள் லிஸ்பெத் மைக்கேல் கிட்ட $50,000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கிட்டு போறான். அதை வச்சு ஃபுல்லா ஷாப்பிங் பண்றான். சூட் கேஸ், துணிமணி, ஷூஸ் ஹேர் விக்னு எல்லாமே வாங்குறான். புதுசா அதை வச்சு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கிறான். மேலும் தன்னோட ஹேக்கர் ஃப்ரெண்டை வச்சு பேங்க்ல 3 different அக்கௌண்ட் கிரியேட் பண்றான். அங்கிருந்து நேரா சுவிட்சர்லாந்து இருக்க ஜூரிச்சுக்கு போய் 5-star ஹோட்டல்ல தங்குறான். அடுத்த நாள் வெள்ளஸ்டாமோட பிளாக் மணி இருக்கிற பேங்க்கு போறான். அங்க போய் அவனோட பேங்க் அக்கௌண்ட் கூட இவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அதை கொடுத்து பேங்க் மேனேஜர் கிட்ட மொத்த அமௌண்ட்டையும் பான்ஸா கன்வெர்ட் பண்ண சொல்றா. பேங்க் மேனேஜர் இது ரொம்ப பெரிய அமௌண்ட், ரொம்ப டைம் ஆகும் சொல்ல உங்களுக்கு இதுல 4% கமிஷன் தரேன்றா. அவரும் மொத்த அமௌண்ட்டையும் பான்ஸா கன்வெர்ட் பண்ணி தராரு. அங்கிருந்து லிஸ்பெத் அவளோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண இன்னொரு பேங்க்கு போறான். அதுல 3 different அக்கௌண்ட்ல இவ பேர்ல எல்லா அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்றான், கிட்டத்தட்ட $3 billion. திரும்பவும் வரும்போது ட்ரெயின்ல வந்து அந்த விக்கையும் தூக்கி போட்டுட்டு பாஸ்போர்ட்டையும் வீட்டுக்கு வந்தோட இருக்கிறான். என்னன்னு பாக்குறீங்களா, வெனஸ்டாமோட மொத்த அமௌண்ட்டையும் லிஸ்பெத் காலி செஞ்சு
செஞ்சிடறான். அடுத்த நாள் நியூஸ்ல வெனஸ்டாம் பத்தி மில்லினியம் ஆர்டிகல்ல ப்ரூஃப் பப்ளிஷ் ஆனதும் வெனஸ்டாம் இந்த பொண்ணு கிட்ட சொல்லி வேற வேற அக்கௌண்ட்ல எல்லா அமௌண்ட்டையும் டிரான்ஸ்பர் பண்ணதா சொல்றாங்க. கரெக்டா அந்த பொண்ணை ஜூம் பண்ணி காட்ட லிஸ்பத்தை தான் காட்டுறாங்க. ஆனா மைக்கேல் அங்க நியூஸ பாத்துட்டு இருக்க கரெக்டா லிஸ்பத்தை காட்டும் போது மைக்கேல் அதை கவனிக்கல. மேலும் வெனஸ்டாம் மாஃபியா கும்பல் கொலை பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க. லிஸ்பத் மைக்கேல் கிட்ட வந்து திரும்பவும் அந்த $50,000 ரிட்டர்ன் பண்ணிடுறான். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மைக்கேல் கேக்க ரொம்ப நல்லாவே நடந்துச்சுன்னு லிஸ்பத் சொல்றான். ஆனா லிஸ்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் இந்த $50,000 வச்சு வெனஸ்டாமோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே காலி பண்ணிட்டோன்னு. லிஸ்பத்துக்கு மைக்கேல் மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர இது எல்லாமே மைக்கேலுக்காக செஞ்சாலா இல்ல பணத்துக்காக செஞ்சாலான்னு தெரியல. ஆனா மைக்கேலுக்காக ஒரு பிளேசரை வாங்கிட்டு அவளோட பழைய கார்டியனை பார்க்க போறான். தன்னாலையும் சோசியலைஸ் பண்ண முடியும், தனக்கும் ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா பிளேசர் எடுத்துட்டு மைக்கேல பாக்க வர மைக்கேல் எரிக்காவோட போறத பார்த்தோன்னு மனமுடைஞ்சு பிளேசர் அப்படியே குப்பு தொட்டியில போட்டுட்டு பழைய லிஸ்பத்தா வண்டி எடுத்துட்டு போயிடுறான். என்ன நண்பர்களே, படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் படத்தோட பாதியிலேயே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த படம் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்பவே எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு, என்னால முடிஞ்ச வரைக்கும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணிருக்கேன். பிளீஸ் நம்ம சேனல்ல மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நீங்க கொடுக்கற கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு அடுத்த படம் பண்றதுக்கான ஊக்கத்தை கொடுக்கும். நம்ம டிரைவ் அண்ட் சினிமா சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு இருங்க. அடுத்து என்ன மாதிரி ஜோனல்ல படம் பார்க்க விரும்புறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட டிரைவ் அண்ட் சினிமால அடுத்ததா ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாழிசை. நன்றி, வணக்கம்.